நீயே அந்த மனுஷன். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். நாத்தான் தாவீதுக்கு ஓமையை சொல்லி முடிக்கும் போது தாவீது ஐஸ்வர்யவானுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். நாத்தானோ இந்த ஓமைக்கும் தாவீதுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். நாத்தான் தாவீதின் இடத்தில், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் தாவீதுதான் என்று நாத்தான் அவருக்கு சொல்லுகிறார். நாத்தான் தன்னை பற்றி சொல்லுகிறார் என்று தெரியாமலேயே இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று தாவீது தன்னுடைய தீர்ப்பை சொன்னார். தரித்திரருடைய ஆட்டுக்குட்டியை இரக்கமில்லாமல் எடுத்துக்கொண்ட ஐஸ்வர்யவான் மரணத்திற்கு பாத்திரவான் என்று தாவீது சொன்னார். தாவீது உரியாவின் மனைவியை இரக்கமற்றவராக தனக்கு எடுத்துக்கொண்டார். கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நாத்தான் இப்போது தன் ஓமையில் சொன்ன தரித்திரனுக்காக பரிந்து பேசவில்லை. நாத்தான் ஓமையில் சொன்ன சம்பவத்தை அத்துடன் முடித்துவிட்டு இப்போது கர்த்தருடைய வார்த்தையை தாவீதுக்கு நேரடியாக சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடும் பயபக்தியோடும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தாவீது ராஜாவாக இருந்தாலும் உரியாவின் மனைவியோடு விபசாரம் பண்ணியது கர்த்தருடைய பார்வையில் பாவமாகவே இருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு நாத்தான் மூலமாக வெளிப்படுகிறது. நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்தும் செய்தியை உண்மையோடும் பக்தியோடும் பயமில்லாமலும் பேச வேண்டும். யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரிடத்தில் நேரடியாக சொல்ல வேண்டும். இதனால் பல சமயங்களில் தீர்க்கதரிசிகளுக்கு பல உபத்திரவங்கள் உண்டாயிற்று. நாத்தான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று தைரியமாக கூறுகிறான். கர்த்தர் தாவீதுக்கு செய்திருக்கும் காரியங்களின் விவரம் வருமாறு, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேன், உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன், உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்தேன், இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். கர்த்தர் தாவீதுக்கு ஏற்கனவே இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். தாவீது இந்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தர் தனக்கு இதுவரையிலும் கொடுத்த ஆசீர்வாதங்களில் தாவீது திருப்தியாய் இருக்க வேண்டும். தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதங்களில் திருப்தி இல்லை என்றால் கர்த்தர் தாவீதுக்கு இன்னும் அதிக நன்மைகளை தருவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு நாத்தான் மூலமாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் தாவீதுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் தாவீதின் ஆளுகையின் கீழ் இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களும்
தாவீதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்ய வேண்டும். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் நன்மையிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் தாவீதோ இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையில் கவனம் செலுத்தாமல் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தினார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். ஆனால் தாவீதோ உரியாவை அநியாயமாக கொன்று போட்டார். இஸ்ரவேல் தேசத்திலே நீதியும் நியாயமும் ஆளுகை செய்ய வேண்டும். தாவீதோ உரியாவுக்கு அநீதி செய்தார். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் அசட்டை பண்ணி விட்டார். தாவீது இதுவரையிலும் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தவில்லை. தாவீதின் பாவத்தை குறித்து அவரிடத்தில் இதுவரையிலும் யாரும் ஒன்றும் சொன்னதும் இல்லை. கர்த்தர் தன்னுடைய பாவங்களை நோக்கி பார்க்கவில்லை என்றும் அவர் தன்னுடைய பாவங்களை அங்கீகரித்திருக்கிறார் என்றும் தாவீது தப்பிதமாக நினைத்தார். கர்த்தர் இப்போது நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பி தாவீதின் பாவங்களை அவருக்கு உணர்த்துகிறார். நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை தாவீதுக்கு சொல்லுகிறார். நாத்தான் தாவீதை நோக்கி, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் விவரம் வருமாறு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாய். ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்தாய். அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி விடுகிறார். தாவீது உரியாவை கொன்று போட்ட சம்பவம் இங்கு இரண்டு தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து என்றும் அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் என்றும் கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறார். தான் உரியாவை கொன்று போட்டது யாருக்கும் தெரியாத ரகசியம் என்று தாவீது தன் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. தாவீது உரியாவுக்கு விரோதமாக தன்னுடைய மனதிலே சதி ஆலோசனை செய்தபோதே கர்த்தர் தாவீதின் மனதில் உள்ள யோசனையை அறிந்திருக்கிறார். தாவீது உரியாவை அம்மோன் புத்திரரின் பட்டயத்திலே கொன்று போட்டார். அம்மோன் புத்திரர் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சத்துருக்கள். பத்சேபாள் உரியாவின் மனைவியாய் இருந்தவள். தாவீதோ உரியாவின் மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். தாவீது செய்த இந்த பொல்லாப்பான காரியமும் இங்கு இரண்டு தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு என்றும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் என்றும் இந்த வசன பகுதியில் இரண்டு தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பத்சேபாளோடு விவசாரம் பண்ணினார். தன்னால் தீட்டுப்படுத்தப்பட்ட பத்சேபாளை தாவீது தனக்கு மனைவியாக்கி கொள்கிறார். தாவீது பத்சேபாளின் புருஷனாகிய உரியாவை கொன்று போடுகிறார். இது பரிசுத்தமான விவாகம் அல்ல. இது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமான விவாகமும் அல்ல. தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறார். தாவீதனுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதின் குடும்பத்தார் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். தாவீதும் தாவீதின் சந்ததியாரும் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். தாவீதின் வீட்டை விட்டு பட்டயமும் யுத்தமும் விலகாதிருக்கும். தாவீதின் வீட்டில கர்த்தருடைய கிருபையும் தங்கி இருக்கிறது, சத்துருக்களின் பட்டயமும் தங்கி இருக்கிறது. கிருபையும் பட்டயமும் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறது. தாவீதின் வீட்டை விட்டு பட்டயமும் யுத்தமும் விலகாதிருந்தாலும் அவருடைய வீட்டை விட்டு கர்த்தருடைய கிருபையும் அவருடைய உடன்படிக்கையும் விலகாதிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவர் கர்த்தரை அசட்டை பண்ணினபடியினால் தாவீதின் வீட்டை விட்டு பட்டயம் என்றென்றைக்கும் விலகாதிருக்கும். தாவீதின் பிள்ளைகள் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் துக்கத்தை கொடுப்பார்கள்.
கர்த்தர் தாவீதின் வீட்டை ஆசீர்வதிப்பது போல அவருடைய வீட்டை சபிக்கவும் செய்கிறார். இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறார். தாவீதின் மனைவிகள் அவமானப்படுத்தப்படுவார்கள். தாவீது உரியாவின் மனைவியை அவமானப்படுத்தினார். பத்சேபாளோடு ஒளிப்பிடத்திலே சயனித்தார். தாவீது ஒளிப்பிடத்திலே செய்த பாவத்திற்கு தண்டனையாக வெளி இடத்திலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறார்.